தலைவருமான அனுராஜன் அவர்களே, ஐயா நெல்லை சுந்தராஜன் அவர்களே, மிஸ்டர் அர்ஜுன் கல்வி அரங்கம் தலைவர் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கிற டாக்டர் பட்டம் வாங்கக்கூடிய அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். உலகத்தில் வந்து பிறக்கிற ஒவ்வொருவரும் எவ்ரி ஒன் கேன் பி அ லீடர் இன் ஹிஸ் லைஃப் ஒன் வே அதர்ஸ் அப்படிங்கும். அதாவது வாழ்க்கை என்ன ஏதோ ஒரு விதமான சாதனை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். சில நேரங்களில் சில பேருக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கும், சில நேரங்களில் சில பேர் கஷ்டப்பட்டால் கூட கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அதுக்கெல்லாம் கவலைப்படுறாதீங்க. இன்னைக்கு உள்ள உலகம் வந்து ஒரு உருண்டை. அந்த உருண்டையில் நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் எந்தெந்த நேரத்தில் எங்கே வரணுமோ அந்த தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் நிச்சயமாக வர முடியும். இன்றைய தமிழகத்தில் இருக்கிற தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி எனக்கு வந்து அவர் புத்தகம் வெளியிடும் போதெல்லாம் அஞ்சு பிஜேபியில் நானும் ஒருத்தர் அங்கே உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ அவர் இந்தியாவிலேயே முதல் முதல்ல தமிழில் ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ண ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. ஸோ அவங்க இன்னைக்கு ஒரு தலைமை பண்பு. ஐஏஎஸ்னா ஒரு மாநிலத்தில் தலைமை சீஃப் செக்ரட்டரி வரணும்னு எல்லாருக்கும் கனவு இருக்கும். அதே போல தமிழிலே படித்த ப்ளஸ் டூ வரைக்கும், அதுக்கப்புறம் காலேஜ்லலாம் இன்ஜினியரிங் படித்த ஒரு சீஃப் டைரக்டர்ல போலீஸ் வந்திருக்கிறாங்க மிஸ்டர் சைந்தர பாபு. எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமான அண்ணன் அணியில் அப்படி தான் பழகுவேன். ஏன்னா ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சாதனையாளருக்கு பின்னாடியும் மிகப்பெரிய உழைப்பு, உறுதி, தன்னம்பிக்கை, சோதனை, வேதனை எல்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி மேலே வர்றவங்க தான் சாதனையாளர்கள். அதே போல் நம்ம அரசியலில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசியலில் இருக்குது, அது நம்ம அது டிஃப்ரெண்ட் கேட்டகரி, அந்த கேட்டகரியில் நம்ம போக முடியாது. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சான கேட்டகரி. ஸோ அதனால் நான் கூட ஜெர்மன் நாட்டில் தங்க பதக்கம் வாங்க போகும்போது, அமெரிக்காவில் இந்தியாவில் 100 கோடி மக்களில் ஒன்லி 1% செலக்ட் ஆகி போகும்போது என்னையும் கமெண்ட் அடித்தாங்க, கிண்டல் அடித்தாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம சிரிச்சுட்டு இருக்கணும். நீங்கள் ஜெயிக்கணுமா வாழ்க்கையில் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், ஸ்மைலாக இருக்கணும். கோபப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தோல்வி நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். எந்த நிலையிலையுமே ஒரு ஐயா வள்ளுவர் சொன்ன மாதிரி, எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கும்பாங்க. ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிட்டோமா, அது நல்ல விஷயமா, நம்ம மனசுக்கு தைரியமாக பட்டுச்சா, இதனால் 4 மக்களுக்கு 4 பெருமை கிடைக்குமா, தைரியமாக இறங்கி செய்யுங்க, பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. ஸோ அதே போல் நான் இன்னைக்கு வந்து விளையாட்டுத்துறையில் இருந்து உலக சாம்பியன் பட்டம் வாங்குறது வரைக்கும் என்ன திருநெல்வேலி கிராமத்தில் பிறந்து எத்தனையோ சோதனைகள் தாண்டி தான் வந்தேன். ஜெயலலிதா மேடம் கிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன், கலைஞர் ஐயாட்ட வாங்கியிருக்கிறேன், எடப்பாடி கூட முதலமைச்சரை பார்த்துட்டு எல்லாரும் பார்க்குறோம். ஏன் பார்க்குறோன்னா, நம்ம முயற்சி எடுத்து ஒரு ஆணையத்தை நோக்கி போயிட்டு இருந்தால் முயற்சி பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா டாக்டர் பட்டங்கிறது ஒரு கௌரவ பட்டம். ஸோ அந்த ஒரு அது ஒரு யூனிவர்சிட்டி மூலமாக நமக்கு கிடைக்குதுன்னா, அந்த பட்டம் உங்களுக்கு ஒரு முதல் படியாக நினச்சி அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு நம்முடைய பதவி வரும்போது பணிவும் வரணும், துணிவும் வரணும், சிறந்த முயற்சியும் வரணும்பாங்க. அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் வந்திருக்கிறவங்களும் சரி, உங்கள் பிள்ளைகளை நல்ல கல்வி கற்றுக்குவாங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கல்வி விளையாட்டு இருக்கு அண்ணன்பாங்க. ஏன்னா ஒரு கலெக்டர் வந்து ஒரு சபையில் நிற்கும்போது கெத்த அடிக்கணும்னு நினைப்போம். பிள்ளைங்களுக்கு வந்து நம்முடைய கம்ப்யூட்டர் உலகம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க, பெரியவங்களாக இருக்கவங்க. என் பிள்ளைங்க அப்படி தான் கொடுக்குறேன். என் பிள்ளை 23 வயசுல இப்போ லா படிக்கிறான், நீ 23 வயசுல ஐஏஎஸ் ஆகுன்னு சொல்லி அவனை ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பேன். 1 hour தான் கம்ப்யூட்டர் பார்ப்பான், சைக்கிளிங் ஓட்டும், எல்லாம் பண்ணிக்கணும். சின்னவன் கொஞ்சம் லேட் கம்ப்யூட்டர்னா அவருக்கு செல் கிடைச்சா போதும் நினைப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா விட மாட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 1 hour மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக பிடிங்க. நம்ம பிள்ளைகளை வளர்க்குறது நம்ம தான் காரணம். கிராமத்தில் எங்கள் அம்மாவெல்லாம் படிக்காதவங்க, சாதாரண விவசாயி கூலி பார்த்தவங்க. ஸோ நம்மளால வாரி ஜாமி லெவலில் போகும்போது வைநாட் சென்னையில் பிறந்த நாம தான் ஏன் போக முடியும். எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் வந்திருக்கும், எல்லாரும் எல்லாம் முடியும். நான் ஏன் இதை சொல்லணும்னா, நான் மாணவர்களுக்கு தான் உரையாற்றி பழகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சபைகளில் ஐயா கிருஷ்ணன் ஐயா எனக்கு நீதியரசர் காலத்திலே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எளிமையான ஒரு நீதியரசர். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்குள்ளலாம் ஒரு சின்ன அந்த ஷூங்கிற சவுண்டோடு தான் இருப்பாங்க. அப்புறம் ஐயாவோட ஆங்கர் ரூமில் போய் பேசலாம். ஏன்னா அப்படி ஒரு எளிமையான, அதனால தான் இன்றைக்கி அவங்க கையால் நீங்கள் விருது வாங்க வந்திருக்கிறீங்க. இந்த விருது வழங்குறதுக்கு காரணமாக இருக்கிற அனுராதா ஜெயராம் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அன்பான வாழ்த்து கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.